டேய், நான்லாம் கேஸ்காரண்டா. நாங்கள் மட்டும் யாரு? நாங்களும் கேஸ்காரங்க தாண்டா. டேய், நான் மதுரை வரைக்கும் சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. நாங்கள் மட்டும் யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தாண்டா படித்தது. என வடிவேலுவின் நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் ரேஞ்சுக்கு வாயிலேயே வடை சுட்டவர்களின் ஆடியோ தான் இவை. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ரங்காநகர் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் அதே பகுதியில் உள்ள பெரின் சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த 5 வருடங்களாக வேலை பார்த்து வந்த நிலையில் உடன் பணியாற்றும் தன்னை விட மூத்த வயதுடைய திருமணமான பெண்ணை காதலித்ததாக தெரிகிறது. ஆனால் காதலில் ஏற்பட்ட உரசலால் இருவரும் கடந்த 6 மாத காலமாக பேசிக்கொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கேப்பை அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி என்ற நபர் ஃபில் செய்ய முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் சக்தியின் செல்போன் நம்பரை அப்பெண்ணிடமே வாங்கி நண்பனின் செல்போன் மூலம் அழைத்து யாளுகிட்ட பேசாத என மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சக்தி யுவராஜின் செல்போனுக்கு அழைத்து தனது நண்பனை ரவுடி போல பேச வைத்து மிரட்டல் விடுப்பது போல தன் பவரை காட்டியிருக்கிறான். அதில் பிரபல ரவுடி வானவராயன் என தன்னை அறிமுகம் செய்து கொண்ட சக்தியின் நண்பர் சுதாகரை ஹலோ 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 கேக்குதுன சொல்லுங்கண்ண என காண்டேத்திய யுவராஜும் அவனது நண்பனும் நானும் மதுரைக்காரன் தாண்டா என்ற ரேஞ்சுக்கு தன்னையும் பிரபல ரவுடியை போலவே சித்தரித்து வார்த்தைக்கு வார்த்தை ரத்தத்துக்கு ரத்தம் என ஈடுகொடுத்து சம்பவங்களை அடுக்கி பேசியதன் ஆடியோ வெளியாகி உள்ளது. மதுரையில சிவசங்கர போட்டவனே நான்தான்டா, சொல்லு. பசுபந்தி சரியா, இது என்னடா நிஜ ரவுடிக்கு வந்த சோதனை என தலையில் அடித்து கொள்ளும் அளவுக்கு இருந்தது அந்த ஆடியோ. இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கூறி வாங்கடா என ரவுடி வானவராயன் என்ற பெயரில் பேசிய சுதாகர் யுவராஜையும் அவனது நண்பனையும் அழைக்க ஒரு கட்டத்தில் பயந்த யுவராஜ் அண்ணே நான் அங்க வந்தா என்ன ஏதாவது பண்ணிடுவ என உள்ளுக்குள் இருந்த பயத்தை வாய்விட்டு கூறியதும் ஆடியோவில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் யுவராஜ் தனது வீட்டின் படுக்கை அறையில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தனது மகன் இறப்பில் மர்மம் இருப்பதாக அவரது தாய் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து யுவராஜின் மரண வழக்கை சந்தேக மரணம் என பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் அண்ணே நான் கூலிக்கார பையன், நான்லாம் ரவுடி கிடையாது, சும்மா மிரட்டதான் அப்படி பேசணும் என நமது செய்தியாளரிடம் சக்தி தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க ரவுடி கிடையாதா? ரவுடி கூலிக்கார பையன், ரவுடி கிடையாதா? உங்க ஃப்ரெண்ட் ரவுடி கிடையாது இல்ல, ரவுடி நான் வேலை பாக்குற பையன். அந்த பேர் 4 பேர் தெரியும், அப்பலாவே எனக்கு 4 பேர் சும்மா சொல்லிருந்தேன். பயப்பட சொல்றேன், செல்போனில் ரவுடி வானவராயன் என்ற பெயரில் பேசிய சுதாகர் விடுத்த மிரட்டலால் உயிருக்கு பயந்து யுவராஜ் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யுவராஜின் மரணத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.